ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அங்கே தூரமாக ஒரு ஹோட்டல் தெரியுது பாருங்கள். அந்த ஹோட்டலில் தான் இன்றைக்கி நம்ம வந்து ரூம் செக்இன் பண்ண போகிறோம். இன்றைக்கி என்னோடய ஃப்ரெண்டோட பர்த்டே. இந்த ஸ்பெஷல் அக்கேஷனில் நம்ம இந்த ஹோட்டலில் ரூம் புக் பண்ணி பர்த்டே செலிப்ரேட் பண்ணலான்ருக்கோம். அந்த ஹோட்டல் பேர் என்னான்னு கூட ஒழுங்காக பார்க்கல. அந்த ஹோட்டல் பேர் வந்து லீ மெரிடியன். ஓ, லீ மெரிடியனா? அப்போ உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு சம்பவம் காத்துட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த லீ மெரிடியன் ஹோட்டலில் எத்தனை ரூம்ஸ் இருக்குது, ரூம் எவ்வளோ பெருசு இருக்குது, ஸ்விம்மிங் பூல் எப்படி இருக்குது, இதோட ஜிம் எப்படி இருக்குது, இதில் ஸ்பா எப்படி இருக்குது, இதில் பிரேக்ஃபாஸ்ட் எப்படி இருக்குது, எல்லாத்தை பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இந்த ஹோட்டலில் போய் ஒரு ரூமை போடுவோம், பர்த்டேவை கொண்டாடுவோம். தோராயமும் ஒரு 10 மாடி கட்டடம் இருக்கும்னு சொல்லி நினைக்கிறோம். ஃப்ரண்ட்ல ஃபுல்லா கூட்டமா இருந்ததுனால இந்த பக்கம் வரோம். பாருங்க, எம்ஜியில வந்து 360 டிகிரி கேமரா தெரியுது, எல்லா சைடும் எப்படி இருக்கு, ஸ்லோவா போனதுனால அது வந்து காட்டுது. அதே மாதிரி வந்து இன்னைக்கு வந்து செப்டம்பர் 7th வந்து முகூர்த்தமா இருந்தது, அதனால வந்து ரூம்ஸ் எல்லா ரூம்ஸும் மேக்சிமம் வந்து ஃபுல்லா இருந்து சுத்தி கார் இருந்ததுனால பேக் சைடு கார் நிறுத்தி பேக் சைட்ல இருந்து நாங்க என்ட்ரை உள்ள போறோம். For your birthday. Thank you. Happy birthday. Thank you. We'll check in. காரை விட்டு இறங்கி நடந்து வர்றது தான் மணி சார், பர்த்டே பேபி. ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜவகாஸ் வேர்ல்ட். இந்த பாருங்க, கையில் ஒரு 2 லட்சம் இருக்கு. இன்னைக்கு ஜாலியாக ரூம் புக் பண்ணி என்ஜாய் பண்ண போறோம். பொதுவாக பர்த்டேனால நம்ம குசி ஆயிடுவோம், அதை நம்ம நண்பர் பர்த்டேனா பயங்கர குசி தான், ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ரூம் செக் இன் பண்ணலாம். எவ்வளோ சூப்பரா, பின்னாடி பக்கம் கூட ஒரு ஹை சீலிங் போட்டு கீழே வந்து வாட்டர் ஃபுல்லா வச்சு நல்லா கூலிங்கா இந்த இடம் இருக்குங்க. சூப்பரா வந்து டிசைன் பண்ணிருக்கங்க. நாங்க வந்து அன்னைக்கு ஏதோ வெட்டிங் ஆர் மேரேஜ் ஈவெண்ட் வந்து வச்சிருந்தாங்க, அதை பாஸ் பண்ணி நாங்க வந்து உள்ள போயிட்டு இருக்கோம். டோட்டலா 254 ரூம்ங்களாங்க. அது இல்லாம 14 வந்து மீட்டிங் ஏரியா. லெஃப்ட்ல தெரியுது பாருங்க, இதுதான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர் எடுக்கிறதுக்கான ஸ்பேஸ். இந்த மாதிரியே உங்ககிட்ட 4-5 ஸ்பேஸ் இருக்கு. இது வந்து லாஞ்ச், நம்ம ரூம் புக் பண்ண வரவங்க ஜாலியா உட்காந்து ஃப்ரீயா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாங்க. நம்மளும் கொஞ்சம் அங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம். லீ மெரிடியன் ஹோட்டல்ல ரூம் புக் பண்ண போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், போலாம். எவ்வளவு ரூம்னு கேட்போம், பே பண்ணுவோம், என்ஜாய் பண்ணுவோம், பர்த்டேவை பிளாஸ் பண்ணுவோம். வாங்க போலாம். பொதுவா கோயம்புத்தூர்ல ஏகப்பட்ட 5-star ஹோட்டல்ஸ் இருக்கு, ஆனா நம்ம வந்து இந்த லீ மெரிடியன் ஹோட்டல் தான் இன்னைக்கு வந்திருக்கோம். எவ்வளவு பெரிய லைட்டிங் ஹேங் பண்ணிருக்காங்கன்னு இது பாருங்க. எவ்வளவு ஸ்பேஸ் வந்து ஃப்ரீ ஸ்பேஸ் விட்டுருக்காங்கன்னு. 10 மாடி கட்டணும்னா 10 மாடி வரைக்குமே ஹை சீலிங் கொடுத்துருக்காங்க. எப்படி ஏசி உங்களுக்கு கட்டுப்படி ஆகுதுன்னு தெரியல. நம்ம பின்னாடி வழியா என்டர் ஆனதுனால ஃப்ரண்ட் சைட ஒழுங்கா பார்க்க முடியல. இதாங்க ஃப்ரண்ட் சைடு, நல்ல ஸ்பேஸ் விட்டு தண்ணி ஃபுல்லா கொடுத்து அதுக்கு நடுவில் ஒரு மண்டபம் மாதிரி வச்சு பயங்கர கூலிங்கா வச்சிருக்காங்க. இந்த இடத்துல நின்னாலே சிலு 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 சிலுன்னு கூலிங்கான காத்து வந்து அடிக்குதுங்க. என்ஜாயபிளா இருக்கு. புதுசா உள்ள போற மாதிரி ஒரு பில்டப் கொடுத்து போவோம். எப்படி வரவேற்பு இருக்குங்கிறத பாப்போம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன மரியாதை, என்ன மரியாதை, வாழைப்பழத்தை உரிச்சு கொடுத்தாங்களே அப்படிங்கிற மாதிரி வந்து மரியாதையா வந்து வணக்கம் வச்சு ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா வெல்கம் பண்ணாங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. வாங்க, ஓகே, ரூம் புக் பண்ண போலாம். ரூம் எவ்வளோங்கிறத கேட்போம். ஆல்ரெடி ஒருத்தர் வெயிட் பண்ணிருக்காரு. We will wait for our turn. சார், ரூம்ஸ் அவைலபிள்? நல்ல வேளை ரூம்ஸ் இருக்கா. அங்க பாருங்க லைட்டிங் எவ்வளவு சூப்பரா கொடுத்துருக்காங்கன்னு ஃப்ரண்ட்ல மேரியாட் பான்வேன் போட்டிருக்காங்க. ரூம் புக்கிங் ரொம்பவே ஈஸியா இருந்தது. கார்டு ஆர் கேஷ் எது வேணாலும் நீங்க ரூம் புக் பண்ணலாம் ஃப்ரெண்ட். தேங்க் யூ சார், ரூம் இஸ் புக்ட். எஸ் சார், தேங்க் யூ சார, தேங்க் யூ சார். ஐயா ஜாலி, ஒரு வழியா வந்து எந்த ஒரு ஏமாற்றமும் இல்லாம ரூம் நம்ம புக் பண்ணிட்டோம். பாருங்க லிப்ட் எப்படி இருக்குன்னு, கண்ணாடியில இருக்கு, கிளியரா வந்து கீழ இருந்து மேல போறது, மேல இருந்து கீழே போறது நல்லா தெரியுது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நம்ம அந்த லிப்ட்ல தான் டிராவல் பண்ண போறோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பழைய மாடல் கைத்தறி மிஷின் வச்சிருக்காங்க. கோயம்புத்தூர் திருப்பூர்ல வந்து இந்த காட்டன் கைத்தறிக்கு வந்து ஃபேமஸா இருக்கிறதுனால அந்த கைத்தறியை சிம்பாலிக்கா வச்சிருக்காங்க. ஒரு வழியா லிப்ட்டுக்கு வந்துட்டோம். லிப்டோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இப்ப நம்ம ஃபீல் பண்ணி பார்க்க போறோம். லிப்ட் வந்துருச்சு, 4 லிப்ட்ஸ் இருக்கு இந்த இடத்துல. நம்மளது வந்து 6th floor ரூம். எப்படி லிப்ட் போகுது பாருங்க, அந்த ஸ்ட்ரைட்டா ஹேங் ஆயிருக்க அந்த லைட், ஹேங்கிங் லைட் வந்து நம்மளுக்கு கிளியரா தெரியுது லிப்ட்ல இருந்து பார்க்கும் பொழுது. ரூம் வந்து லெஃப்ட் சைட்ல இருக்கு, 6007. ரூம் எப்படி இருக்கு, ரூம்ல பாத்ரூம் எப்படி இருக்கு, ரூமோட டோர் ஹேண்டில்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பாருங்க. இதாங்க ரூமோட கீ. உள்ள போட்டு எடுத்தீங்கன்னா அதை ஓபன் பண்ணிடலாம். ஓபன் பண்ணியாச்சு. இங்க சொருகினாதான் வந்து எல்லா லைட்ஸும் எரியும். சொருகியாச்சு பாருங்க, லைட் எல்லாம் எரியுது, சூப்பரா இருக்கு பாருங்க. ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கு ரூம். ஓப்பன் பண்ணவொன்னே ரைட் சைடில் கபோர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. வா, ஆட்டோமேட்டிக் லைட்ஸுமே இந்த கபோர்ட்ஸில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கபோர்ட் ஓப்பன் பண்ணால் லைட் எரியிற மாதிரி இருக்குங்க. இதாங்க ரூம்லேயே முக்கியமான இடம், பாத்ரூமு. பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. ஹேண்ட் ஷவரு, மேலே வந்து பெரிய ஷவர் கொடுத்துருக்காங்க. போட்டால் தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கும். குற்றாலத்தில் குளித்த ஃபீல் வந்து இந்த ஷவரில் குளிக்கும்போது வந்து நம்மளுக்கு வரும். இங்கே பாருங்கள் ஹேர் ட்ரையர் கொடுத்துருக்காங்க, ஹேரை ட்ரை பண்ணுறதுக்கு. ஹைட்டாக டில்ட் பண்ணோம்னா ரூம் குளார வந்து ஒரு நீச்சல் குளம் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஐ மீன் வந்து பாத் டப்பு, சூப்பரான ஒரு பாத் டப்பு கரெக்டான ஸ்பேஸில் கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து வந்து நம்மளுக்கு ரூம் வியூ வந்து கிடைக்கும்.
நம்ம டிவி வந்து போட்டிருந்தோம்னா கூட இந்த ஷட்டரை தூக்கி விட்டுட்டு இங்கேருந்தே வந்து டிவி பார்க்கலாம், இல்லை உள்ளே என்ன நடக்குதுங்கிறத வந்து நம்ம இங்கேருந்தே வந்து விஷுவலைஸ் பண்ணிக்கலாம். அதை வேணானா வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். அந்த மாதிரியான சூப்பர் செட்டப் கொடுத்துருக்காங்க. வெளியில் இங்கே ஒரு கபோர்ட் கொடுத்துருக்காங்க, இதில் வந்து லாக்கர் கொடுத்துருக்காங்க, ஏதாவது முக்கியமான ஐட்டம்ஸ் இருந்தால் லாக் பண்ணி வச்சுக்கலாம். அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அயன் பாக்ஸ், அயன் பண்ணுற டேபிள், கெட்டில், காஃபி மேக்கர், ஃப்ரிட்ஜு, ஏதாவது கூலிங்காக வேணா உள்ள வச்சுக்கலாம். உள்ள ஆல்ரெடி ரெண்டு மூணு ஐட்டம் கூலிங்காக இருக்கு போல இருக்கு. இங்கே பாருங்க, இதாங்க ஏசியோட ஸ்விட்சிங்கு. ஏசி வந்து நம்ம இங்கேருந்து வந்து அப் டவுன் ரூமோட டெம்பரேச்சர் வந்து மாடரேட் பண்ணிக்கலாம். இந்த ஏசி வந்து 10 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வந்து வைக்கலாம், 10 டிகிரி வரைக்கும் வச்சிருப்போம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். லைட்டு ஸ்விட்சு, சார்ஜர் போர்ட்ஸ் எல்லாமே இங்கேயே கொடுத்துருக்காங்க. படுத்துக்கிட்டே ஏசி டெம்பரேச்சர் எல்லாத்தையுமே நம்ம மாத்திக்கலாம். அதே மாதிரி பாருங்க, ஃபோன் கொடுத்துருக்காங்க. ஐயோ ஃபோன் இல்லைங்க, இது வந்து கார்ட்லெஸ், ஒயர் இல்லை, எங்க வேணாலும் எடுத்துட்டு போய் பேசலாம். அந்த மாதிரி ப்ரொவிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பரான ரோலிங் சேர், டேபிள், டெஸ்க், ரைட்டிங் பேடு, சோஃபா, பயங்கரமான டிசைன் பண்ணிருக்காங்க. டாப் 10 மூவிஸ்ல உட்காந்து பேசுற மாதிரி ஜாலியா உட்காந்துக்கிட்டு ரூம் சுத்தி காமிக்கிறேன் உங்களுக்கு. கர்டைன் போட்டு மூடி வச்சிருக்காங்க. வா, ஓபன் பண்ணா வந்து கோயம்புத்தூர் ஃபுல் வியூ தெரியுது. இவ்வளவு பெரிய கோயம்புத்தூர் இத்தனோட கர்டைன்ல மூடி வச்ச மாதிரி இருக்குங்க. சூப்பரா இருக்கு. பளிச்சுன்னு இருக்கு பாருங்க ரூம். ஆக்சுவலி இந்த ஷூட்டை நம்ம வந்து பகல்ல எடுத்திருந்தோம், ஆனா பாக்க டிம் லைட்டா நைட் மாதிரியே இருந்தது. அந்த கர்டைன் மூடி இருந்ததுனால ஓபன் பண்ணா பளிச்சுன்னு பகலா இருக்கு. பாருங்க, இதா நீலாம்பூரோட ரோடுங்க, ஏர்போர்ட் கனெக்ட் பண்ற ரோடு. கோயம்புத்தூர் பைபாஸ் இந்த ரோடு தான் கனெக்ட் பண்ணும். சூப்பரா இருக்கு ரோடு. எப்பவுமே இந்த மாதிரி ரூம் புக் பண்ணும்போது ரெண்டு கீ வாங்கிக்கணும், ஒரு கீ கையிலயும் ஒரு கீ கார்டு ஹோல்டரையும் போட்டுக்கணும். ஏன்னா வெளில போகும்போது ஒரு கீ எடுத்துட்டு போனோம்ல. அப்ராக்சிமேட்டா இந்த ரூம் வந்து ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும், 500 to 600 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும். நல்ல பெரிய ரூம், ஒர்க் ஃபார் மணி. ஓரளவுக்கு உங்களுக்கு எங்க ரூம் வந்து சுத்தி காமிச்சிட்டேன். இப்ப இந்த ஹோட்டலோட டாப் ஃபுளோர் எப்படி இருக்கு, இந்த ஹோட்டலோட ஸ்விம்மிங் பூல் எப்படி இருக்கு, ஸ்பா எப்படி இருக்கு அப்படிங்கறத பாப்போம். லிப்ட்ல போயிட்டோம். இதான் வந்து டாப் ஃபுளோர், 9th ஃபுளோர்னு சொல்லி போட்டிருந்தது லிப்ட்ல, பெருசா இல்ல. பட் 7th ஃபுளோர்ல வந்து உட்காந்து பேசுற மாதிரி ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல இருக்க சோஃபா வந்து சூப்பரா இருக்கு. வாங்க அங்க போவோம். அதாங்க அந்த சோஃபா, சூப்பரா இருக்குல்ல அந்த சோஃபா டைப். என்னென்ன மாதிரி எல்லாம் சேர் கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க. இதாங்க ஸ்பா, இதான் ஸ்விம்மிங் பூல். இப்ப நெக்ஸ்ட் வந்து நம்ம அப்படியே அந்த ஸ்விம்மிங் பூலுக்கு ஜம்ப் பண்ண போறோம். இதாங்க ஸ்விம்மிங் பூல், சூப்பரா இருக்குல்ல. நம்ம இதுக்கு மேல தெரியுது பாருங்க, அந்த 7th ஃபுளோர் பிளாக்ல தான் நம்ம வந்து ஸ்விம்மிங் பூல பார்த்தோம். இந்த ஸ்விம்மிங் பூலுக்கு பிஹைண்ட்ல தாங்க ஜிம், ஸ்பா, இந்த மாதிரி அமினிட்டிஸ் எல்லாம் வந்து வச்சிருக்காங்க. டியூ டு குவாரண்டைன் ஸ்விம்மிங் பூல் வந்து யூஸ் பண்ண கூடாது, பட் வந்து கிளீன் அண்ட் கிளியரா வச்சிருக்காங்க. இது வந்து கிட்ஸ் பூலுங்க, ரைட் சைடுல இருக்குது. இதாங்க லீ ஸ்பா. இந்த இடமே ஒரு மாதிரி டிஃபரெண்டா சூப்பரா இருக்குங்க. இங்க பாருங்க, மண்டபம் மண்டபமா இருக்கு. இது வந்து ஜக்கூசி, தண்ணி வந்து ஃபோர்ஸா வந்து அடிக்கும். நம்ம உள்ள உட்காரும் போது பயங்கரமா இருக்கும். ஸ்பான் பாருங்க, அவ்வளவு டிசைன் பண்ணி எழுதியிருக்காங்கன்னு சொல்லி கிராஸ்ல கட் பண்ண மாதிரி. இதாங்க ஜிம், எவ்வளவு பெரிய ஜிம் பாருங்க, சூப்பரா இருக்கு. நல்லா ஒரு விஷுவலைஸ்டா வந்து ஜிம் இருக்கீங்க. இந்த வேடிக்கை பார்த்துட்டு நம்ம எக்ஸசைஸ் பண்ற மாதிரி, ஒர்க் அவுட் பண்ற மாதிரி சூப்பரா வந்து கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைட்ல இருக்கதான் லீ ஸ்பா. லீ ஸ்பால போய் லெஷரா டைம் ஸ்பெண்ட் பண்ற அளவுக்கு நம்மளுக்கு டைமும் இல்ல, அதுக்கான வயசும் இல்ல. அதனால நாங்க ரிட்டர்ன் ஆகி ஹோட்டல் போயிட்டு இருக்கோம். பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு ஹோட்டலோட வியூ. நம்ம ஹோட்டல் ஸ்விம்மிங் பூல் பக்கத்துல ரிசப்ஷன் வைக்கிறதுக்காக டெக்கரேஷன்ஸ் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்கு. அதான் ஃபுல்லா ஒர்க் போயிட்டு இருக்கு. கோயம்புத்தூர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்த சூப்பரா யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் காது மேல கை வச்சு அடைச்சுக்காங்க, மேல ஃபிளைட் போக போகுது. இந்த ஃப்ளைட்டு ஏர்போர்ட்ல லேண்ட் ஆக போகுது. இந்த ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துல இந்த லீமரியன் ஹோட்டல் இருக்கிறதுனால யாராச்சும் ஃபாரின்ல இருந்தோ, வேற கண்ட்ரில இருந்தோ, இல்ல வந்து வேற ஊர்ல இருந்து கோயம்புத்தூர் வரவங்க இந்த ஹோட்டல செக் இன் பண்ணலாம். பயங்கர லக்ஸூரியஸான ஹோட்டல், சூப்பரான ஹோட்டல், நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ரெஸ்டாரண்ட் வந்து ஸ்விம்மிங் பூல் பக்கத்துல இருக்க ரெஸ்டாரண்ட்ஸ். இந்த மாதிரி நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இந்த ஹோட்டல்ல இருக்கு. இதுதான் ஆக்சுவலி ஸ்விம்மிங் பூல் வர வழிங்க. இப்ப நம்ம வந்து லிப்ட்ல ஏறி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற இடத்துக்கு போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போறோம். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம். இதாங்க அந்த ஸ்பாட், சூப்பரா இருக்கு பாருங்க. ஆகா, இந்த இடத்தை பாக்கும்போது டைட்டானிக் படத்துல அவங்க சாப்பிடுற இடம் மாதிரி இருக்குங்க. டைட்டானிக் பிலிம்ல வந்து இந்த மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அதே சீனரி நம்ம ஃபீல் பண்றேன். Thank you, thank you. அச்சா சார், டைட்டானிக் படத்துல டைட்டானிக் அப்படி சுத்தி காட்டுற மாதிரி தாங்க இந்த லீமரி ஹோட்டல் நம்ம சுத்தி காமிச்சிட்டு இருக்கேன். இதாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சாமி தமிழ். நம்மள பார்த்தாலே பொதுவாக குசி ஆயிடுவாங்க. எவ்வளவு சிரிப்பு பாருங்க மூஞ்சில, புன்னகை பாருங்க. 10 மாடி கட்டடத்துக்குமே வந்து ஓபன் சீலிங் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வால் ஹேங்கிங் லைட்ஸ் பாருங்க, இதுக்கு சென்டர்ல சூப்பரா இருக்கு. பயங்கர பர்ஃபெக்டா சூப்பரா வந்து இதை டிசைன் பண்ணிருக்காங்க. ஹோட்டலோட ஹாஸ்பிட்டாலிட்டியுமே வந்து பயங்கர சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நாங்க வந்து சாப்பிட்டு இருக்கோம் இங்க பிரேக்ஃபாஸ்ட். இது வந்து அமெரிக்கன் பிரேக்ஃபாஸ்ட். சியர்ஸ் டியர் ஃப்ரெண்ட்ஸ். நாங்க வந்து லீமரியன்ல தண்ணி குடிச்சிட்டு இருக்கோம். தண்ணி தாங்க, இது வந்து வேற ஏதோ இல்ல. பனைமரத்துக்கு அடியில இருந்து தண்ணி குடிச்சா கூட கல்லுதான் சொல்லுவாங்க இந்த உலகம். நம்புங்க பாஸ், இது காலங்காத்தால பிரேக்ஃபாஸ்ட். அதனால வெறும் தண்ணி பிளஸ் வந்து பிரெட் சாப்பிட்டு இருக்கோம். மணி சாரோட பர்த்டே, அதனால நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன கேக்கு. இந்தாங்க சார், சாப்பிடுங்க. ஹாப்பி பர்த்டே மணி சார். கேக்கை வந்து ஊட்டி விட்டாச்சு. அதே மாதிரி வந்து
சாண்ட்விச் இருக்கு, சீஸியாக சூப்பராக இருப்பாரு. எடுத்து வைக்கிறதுக்கு வந்து இது கொடுத்துருக்காங்க. எடுத்து இந்த பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற இடத்துல அமெரிக்கன் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்ன இருக்கு, என்னென்ன டிஷஸ் வச்சிருக்காங்க அப்படிங்கறத உங்களுக்கு நான் வந்து கிளியரா காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதோட இந்த ஏரியா எப்படி இருக்கு, இந்த அட்மாஸ்பியர் எப்படி இருக்கு அப்படிங்கறத அப்படியே பேன் பண்ணி காட்டுறேன். ஃபுல்லா பாருங்க. அக்கா அச்சடா சூப்பரா வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. இந்த இன்ஜினியரை முதல்ல பிடிக்கணும், எப்படி பாரு சூப்பரா டிசைன் பண்ணு. பொதுவாகவே லீ மெரிடியன், மேரியட் இந்த மாதிரி வந்து 5-star கேட்டகரி ஹோட்டல்ஸ் வந்து இந்த மாதிரி சூப்பரா டிசைன் பண்ணிருப்பாங்க. பார்க்க வந்து எங்களுக்கு ஒரு டைட்டானிக் ஃபீல் வந்து வருது. அதுமே நான் நிக்கிற இடத்த பாத்தீங்கன்னா ஒரு பார் ஃபீல் வருங்க. ஆனா இது பார் ஃபீல் இல்லைங்க, பார் இல்ல, இது வந்து ஆக்சுவலி வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற இடத்துல ஒரு ஒரு இடம். ஜூசஸ் எல்லாம் வச்சிருக்காங்க, ஜூஸ் குடிக்கிறது அதெல்லாம் வச்சிருக்காங்க. அப்படியே கேமராவை பொறுமையா டில் பண்ணி உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் என்ன டிஷஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத பாருங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்ல. இதெல்லாம் பார்க்கும் போதே உங்களுக்கு என்னென்ன டிஷஸ் இருக்கு, இட்லி இருக்கு, தோசை இருக்கு, ஆவ் பாயில், ஆம்லேட், பூரி, பொங்கல், புளியோதரை, எல்லா ஐட்டமே இருக்குங்க. சூப்பரா இருக்கு. பழைய சோறு முத கொண்டுமே வந்து வச்சிருக்காங்க. ஆப்சமா இருந்தது, பயங்கர டேஸ்டியா இருந்ததுங்க இந்த பிரேக்ஃபாஸ்ட். எப்படியுமே இது வந்து பிரேக்ஃபாஸ்ட் நம்ம புக் பண்ணோம் அப்படின்னா 500-700 இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். அந்த அளவுக்கான டிஷஸ் வந்து எக்ஸஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. நாங்க இங்க ரூம் புக் பண்ணிருந்ததுனால எங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ரி. இங்க பாருங்க ஜூஸ் ஐட்டம் எல்லாம் ஃபுல்லா வச்சிருக்காங்க இந்த இடத்துல. உண்மையாவே டைட்டானிக் மாதிரி ஒரு க்ரூஸ் கப்பல்ல போற ஃபீல் தாங்க எங்களுக்கு இந்த ஹோட்டல்ல தங்கி இருந்தப்ப இருந்தது. என்னதான் நம்ம பிரிஸ்கா இந்த ஹோட்டல சுத்தி சுத்தி ரிவ்யூ போட்டாலும் ஃபேஸ்ல வந்து நல்லா டயர்ட்னஸ் வந்து தெரியுது பாருங்க. ஹாப்பி பர்த்டே ஒன்ஸ் அகைன் மிஸ்டர் மணிகண்டன் சார், we are so happy. மணி சார் உங்களோட இருக்க தருணம் எப்பவுமே எங்களுக்கு ஹாப்பியா இருக்கும், ஹாப்பினஸ் தான் கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த விளாக நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ டியர் ஃப்ரெண்ட்ஸ். மீட் யூ ஆல் இன் அனதர் விளாக். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க கமெண்ட்ஸ் இருந்தா கீழே கொடுங்க. அதோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்ல இருக்க பெல் ஐக்கான வந்து கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம ரெகுலரா போடுற வீடியோஸ் அண்ட் அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ்.